இன்னைக்கு நாம டக்ஸ்டர் சீரீஸ் உடைய அஞ்சாவது எபிசோட் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இப்போ அஞ்சாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஆழஞ்ச குள்ள இருந்து நமக்கு ஏதாவது எவிடென்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இந்த தனிமை இந்த தனிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு ஏதோ நினைச்சுட்டே இருக்கும் அங்க வந்த மொட்டை தம்பி அங்க என்னப்பா வேடிக்கை பாத்துட்டு இருக்க போயிட்டு வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு இவரும் உள்ளுக்குள்ள போகும் அங்க கேப்டனை பாக்குறாரு நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இது வரைக்கும் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல பெருசா எதுவும் கிடைக்கிற மாதிரியும் தெரியல நீங்க எதுக்காக அந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சு பார்க்க கூடாது அவரு கண்ணை முடிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இல்ல இன்னமும் அவருக்கு சுய நினைவே வரல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு லைட்ல ஆஃப் பண்ணிட்டு அந்த யுவி லைட்டை பயன்படுத்தி ஏதாவது பிளட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எதுவுமே கிடையாது பக்காவா கிளீனா கொலை இருக்கான் யார வே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல யாரா நீ எவ்வளவு செமையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ கூட வேற ஒரு பாரன்சிக் டாக்டர் இருப்பாரு இவர் மொட்டை அடிச்சிருப்பாரு கண்ணாடி போட்டிருப்பாரு இவரு நம்ம கண்ணாடிக்காரு அப்படினே கூப்பிட்டுக்கலாம் அப்பதான் நல்லா ஞாபகம் இருக்கும் இப்படி இவங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் இருக்கும்போது இருக்கும் போது ஸ்பாட்டுக்கு ஹீரோடைய தங்கச்சி வராங்க ஏண்டா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க நீ போயிட்டு உன்னுடைய வாழ்க்கையும் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படி நீ பாக்குறியே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் கலாச்சி விட்டுறாரு ஏன்னா தங்கச்சியும் எப்போ பார்த்தாலும் வேலை கொலகாரனை பிடிக்கணும் அந்த கேஸை புடிக்கணும் ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை என்ன காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கூடவே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அந்த பொண்ணு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் இந்த பொண்ணு செம சோகமா இருக்கா அழுதுகிட்டு இருக்கா என்ன விஷயமாச்சு எல்லாமே ஓகேவா உன்னோட பாய் ஃப்ரெண்டு இந்த ஊருக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அதாவது மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பேர் அகதிமரி இல்லைன்னா குடியுரிமை வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டையும் அமெரிக்கா கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கா போல லீகலா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் அமெரிக்காக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனும் காசை வாங்கிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னே தெரியல என் பாய் ஃப்ரெண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண நீ கவலைப்படாத உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாது நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன் அவன் போலீஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸுக்கு எல்லாம் போவேனா போலீஸுக்கு போனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என் பாய் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப உதவியா இருப்பான் கண்டிப்பா உனக்கும் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய்ட்டு ஹீரோ பார்த்து இந்த விஷயம் தான் சொல்லும்போது நான் ட்ரை பண்றேன் எனக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இருந்தாலும் நான் உனக்காக போயிட்டு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க தங்கச்சி ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால்கள் உள்ளுக்குள்ளவராக என்னுடைய பாய் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டான் அவன் எந்த தப்பும் பண்ணல உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதே ஸ்பாட்டுக்கு மொட்டை போலீஸ் எனக்கு ஒரு எவிடென்ஸ்ஸு கிடைச்சிருக்கு அது ஒரு சிகரெட் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது தங்கச்சிக்காரிக்கு நாளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அது நீ புடிச்சிட்டு போட்டு வந்த அந்த சிகரெட் தான் கிரைம் ஸ்பாட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எதையும் யூஸ் பண்ண கூடாது எந்த விஷயத்தையும் கண்டாமினேட் பண்ண கூடாது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வெளியே தான் வந்து தம் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க வெளியவா இருந்தாலும் உள்ளயா இருந்தாலும் கிரைம் ஸ்பாட் கிரைம் ஸ்பாட் தான் கிரைம் ஸ்பாட்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட உனக்கு தெரியவே இல்ல நீ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த வாட்ச்மேனு கண்ணை முடிச்சுட்டானு பாரு அவனுக்கு வாட்ச்மேன் வேலை பாரு உனக்கெல்லாம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷனே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி திட்டி அமைச்சிடுறாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு வர ட்ரை பண்ணிருக்கான் அவன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமா மொத்தமா நாலு பேருக்கு காணாம போயிட்டாங்க என்ன ஆனாங்க எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா அமெரிக்காவே உங்களுக்கு குடியுரிமை தரும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ண மனம் இல்லாம ஏதாவது அவங்க கிட்டயாச்சும் காசு கொடுத்து உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படி ரிஸ்க் எடுத்து அமெரிக்காக்குள்ள வர ட்ரை பண்ணும் போதுதான் இந்த மாதிரிலாம் அவங்க காணாம போவாங்க என்ன வேணா இருக்க வாய்ப்பு இங்க என்னமோ சம்திங் ராங் நடந்திருக்கு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கையோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காராம் அவன் மோஸ்ட்லி இந்த மாதிரி இல்லீகலான வேலையெல்லாம் பார்ப்பான் இல்லீகலா இமிகிரன்ஸ் அமெரிக்காக்குள்ள கொண்டு வந்து விட்டு போவான் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியா இங்க என்னமோ சம்திங் ராங் நடக்குது போலயே அப்படின்னா நமக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு டம்ப் யார்டு போறாரு அங்க போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா இங்க யாராவது அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒருத்தன் வந்து யாவ் யார் யா நீ இங்க வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏதாவது கார் கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இங்க கார்லாம் கிடைக்காது இது ஒரு பிரைவேட்டான இடம் எந்த வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ ஸ்பானிஷ்ல பேச ஆரம்பிக்கிறாரு என்கிட்ட நீ ஏன் ஸ்பானிஷ்ல பேசுல நானும் உன்ன மாதிரி ஒரு அமெரிக்கன் தான் எனக்கு ஸ்பானிஷ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல இல்ல உங்களை பார்க்க ஒரு மெக்சிகன் மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஸ்பானிஷ்ல பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருன்னு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறான் கண்டிப்பா பயபுள்ள உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தேகப்பட்ட

கண்டிப்பா இவன் தான் அகதிகளை இல்லீகலா நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வரா போல கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம சில பேர் அடைச்சு வச்சு பணம் பறிய ட்ரை பண்றான் பணம் கொடுத்துட்டா ரிலீஸ் பண்றான் அப்படி இல்லனா கொலை பண்ணிட்டா நினைக்கிறேன் ஆனா இவன் கொலை பண்ணி டெட் பாடிய எங்க தூக்கி போட்டுப்பான் அப்படினு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பீச்சை காமிக்கறாங்க அந்த பீச் ஓரமா ஒரு டெட் பாடி கரை ஒதுங்குது இத பார்த்து அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கத்தி அலறறாங்க இதே டைம்ல அந்த இமிகிரண்ட் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ சொன்ன அங்க அடையாளங்கள் பையனோட ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு நீ சொன்னலையா அந்த பொண்ண கூப்பிட்டு மார்ச் சுருக்கி வந்துரு அந்த பொண்ணு சொல்ற பையனானு பாக்க சொல்லு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு இதே டைம்ல டாம் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு நான் தான் பார்ட்டி கொடுக்க போறேன் என் கூடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் என்னால வர முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அட வாப்பா நமக்கு வேலையா முக்கியம் பார்ட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அங்க வந்த கேப்டனு என்னப்பா வேலை பாக்காம பேசிட்டு இருக்கீங்க போல சீக்கிரமா நான் சொன்ன வேலையை ரெண்டு பேரும் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு ஹீரோயினியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு மாத்துருகி போறாரு இப்ப அந்த பொண்ணு டெட் பாடியை பார்த்துட்டு சமையா கதறி கதறி அழுகுறா அந்த பொண்ணுடைய பாகிரம் தான் இறந்து போயிட்டா போல அவனை யாரோ கொலை பண்ணி கடலுக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து ஹீரோயின் அழுகுறாங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுதான் உண்மையான காதல் போல உண்மையான காதல்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இப்ப அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்காரு வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு நைட் ஃப்ரீயா இருக்கியா வந்தா நீயும் நானும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எனக்கு வர விருப்பம் கிடையாது உன் கூட நான் வெளியே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆட பாவி உனக்கு தான் வாழ்க்கையில கல்யாணமே ஆகாதா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு போக இதே விஷயத்தை அப்பா நோட் பண்ணிட்டாரு டேய் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு புடிச்சிருக்குடா அதான் வெளியே போலாமான்னு கேக்குறா போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பொண்ணுங்க பிடிக்காது வெளியே போகலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு நீலாம் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க தனியா இருக்கிறது தான் சந்தோஷம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல ஆனா அப்பா எனக்கு தனியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு கூடாது உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உள்ளுக்குள்ள போயிட்டாரு இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க அந்த வாட்ச்மேனு கண்ணை முழிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நான் உயிரோட வெளியே போகவே மாட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்ல என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க இப்போ அப்படியே மொட்டை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த கொலகாரன் வெள்ளையா கருப்பா ஹைட்டா குள்ளமா குண்டா இருப்பானா என்ன மாதிரி முடி இருக்கும் அப்படின்னு கேக்கும் போது அவன் என் கண்ணை கட்டி வச்சிருந்தான் என்னால எதையுமே சரியா பார்க்க முடியல அவன் பெருசா பேச கூட மாட்டான் எதாவது முனங்கிக்கிட்டே இருப்பான் சொல்லுவா இதை தவிர எனக்கு பெருசா எதுவுமே தெரியவே இல்லை நான் பெருசா எதுவுமே நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க நீங்க சொல்ற சின்ன விஷயம் கூட அவனை பிடிக்க எங்களுக்கு உதவியா இருக்கும் யோசிங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லும்போது அவன் என் கண்ணையே கட்டி போட்டுச்சின்னா வச்சிருந்தான் நீங்க ஒரு துணியால என் கண்ணை கட்டுங்க ஏதாவது எனக்கு ஞாபகம் வருதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல மொட்டை போலீஸ்க்கு கடுப்பாகுது இந்த பொண்ணு ஏன் ஒழுங்கா விசாரிக்காம அவனுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கா சரி இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க அப்புறமேட்டுக்கா வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போலீஸ் அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த ஏஜென்டையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பாக்குறாரு இவன் கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போறான் அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க லவ் பண்றாங்க இவனை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி வாங்க உள்ளுக்குள்ள போலான்னு கூட்டிட்டு போறாங்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற விஷயம் தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு பாழா போன டம்ப் யார்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகான மனைவி அவ்வளவு காஸ்ட்லியான காரு இவ்வளோ காஸ்ட்லியான வீடோட எப்படி வாழ முடியும் இவன் ஏதோ தப்பு பண்றான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இவன் தப்பு தான் பண்றான்னு உறுதியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க ஒருத்தனை உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் சரியாவே பதிலையே சொல்ல மாட்டான் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல அந்த செக்யூரிட்டி வெட்டப்பட்ட ஒரு பொண்ணுடைய உடல் பாகங்கள்லாம் கொண்டு போயிட்டு அந்த வச்சுட்டு வந்திருப்பாரு இதை கூட இவங்க கேமரால பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கரெக்டா அந்த டைம்ல இந்த பையன் அந்த ஸ்டேடியம் பக்கமா போயிருக்கான் இவன் கண்டிப்பா ஏதாவது பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இவன் ஒழுங்காவே ஆன்சர் பண்ணாம போலீஸையே கலாச்சிட்டு இருக்கான் இவன் சமையா கழுப்பு தான் ஏத்துறான் இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போலீஸ் காண்டோட வெளியே போகும் இந்த விஷயத்த தங்கச்சிக்காரி பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு நம்ம அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கிளியரா விசாரிக்கலாம் விசாரிச்சா நமக்கு எதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது அவனை வெளியனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கேப்டன் வராங்க இவன் சொல்ற விஷயத்த செய்ய எதுக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்க முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாகிறாங்க நீ ஏன் மொட்டை போலீஸ் இப்படி பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிடல்ல அந்த வாட்ச்மேனுக்கு கண்ணை கட்டியாச்சு நம்ம ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் வேணாம்னு சொல்ற இங்கேயும் வேணாம்னு சொல்ற எதுக்காக என்ன வேலையே பார்க்க விட மாட்டேன் நான் ஏதாவது சொன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க நான் தான் சீனியர் உன்னை விட எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு மனுஷனை எப்படி விசாரிக்கணும் எப்படி விசாரிக்க கூடாது அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அந்த மனுஷன் ஏற்கனவே கண்ணை கட்டி சைக்கோவால கை காலெல்லாம் கட் பண்ணப்பட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ மறுபடியும் கண்ணை கட்டினா கண்டிப்பா அவருக்கு மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் வரும் சமையா டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாரு அதுக்காக தான் சொல்றேன் முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த டாம் இருக்கா பார்த்தீங்களா அவ நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு பாத்துக்கு போயிருக்கான் செமையா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது ஏமைச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்க அங்க உட்காராம என் கூட வந்து என்ஜாய் பண்றா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு உனக்கு ஒரு மனைவி இருக்காங்க நீ

விஷயத்த கூட என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாம கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் காலையில விடியுது போத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ எழுப்புறாரு இப்ப நான் எங்க இருக்கேன் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பறந்து வந்த நைட் முழுக்க குடிச்சிட்டு மட்டையாயிட்டேன் நான் தான் தூங்கி வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லும் ஓ அப்படியா இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்னும் அரை போதையிலே இருக்காரு போல அப்படியே நடந்து போயிட்டு அங்க இருக்கிற பிரிட்ஜ ஏதோ நோண்டி பாத்துட்டு இருக்காரு ஐயோ நானே சொந்த காசுல சூனிய வச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு யோ அங்கேயா பாத்துட்டு இருக்க இந்த காஃபி குடிச்சிட்டு நானே நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லப்பா நீ கிளம்பி போ பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்ல வேணா வேணா நானே உன டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த ஏஜென்ட் பத்தி சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க கால் பண்ணி அன்னைக்கு என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியல நீ கிளம்பி வீட்டுக்கு வரியா இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அன்னி நைட்டு ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ ஒரு எமோஷனலான படம்

பார்த்துட்டே இருக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பண்ற இடம் மாதிரி இருக்கு அதை ஓபன் பண்ணா ஃபுல்லா தண்ணியா இருக்கு திடீர்னு தண்ணி குழந்தை என்னமோ மேலே வருது என்ன விஷயம்னு பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய பேரை கொலை பண்ணி டெட் போட்டு வச்சிருக்கான் போல ஆடோ பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இதே டைம்ல யாரும் வர மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு யார் வர அப்படின்னா அந்த ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு அப்படியோ தப்பிச்சுடுறாரு அவனும் கண்டுக்காம அங்கே கிளம்பிடுறான் இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் மொட்டை போலீஸும் சேர்ந்துட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்டி கண்ணை கட்டியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ எதாவது ஒண்ணு யோசி ஏதாவது ஞாபகம் ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு போது எனக்கு ஒரு எலி கத்திர சவுண்ட் தான் கேடுச்சு அப்படின்னு சொல்றாரு நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அந்த கொலகாரனை பத்தி யோசி ஏதாவது சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் யோசிச்சு ஏதோ ஒண்ணு சொல்றான் அவன் வரும்போது மென்தாலுடைய வாசனை வந்துச்சு தைல மாதிரி ஏதோ உடம்புல பூசிட்டு வந்தான் போல அவனுக்கு அந்த டைம்ல கோல்டு புடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு

சொல்றாரு இந்த மாதிரி உன் தங்கச்சி இந்த மாதிரி ரேப்பரை கண்டுபிடிச்சா அதுல பிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல என் தங்கச்சி ஒரு திறமையான போலீஸ் அவளால இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு நீ எங்கயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இப்போ கேப்டன் வந்து மொட்டைய பாராட்டுறாங்க மொட்டை நம்ம தங்கச்சி காரிய பாராட்டுறாரு இவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்போ அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோ கிளம்பி மறுபடியும் அந்த டம்ப் யார்டு போறாரு இந்த டைம்ல அந்த ஏஜ் இருக்கான் பாத்தீங்களா அவன் நிறைய பேரை கொண்டு வந்து அங்க இருக்க ரூம் அடைச்சு வைக்கிறான் இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு நல்லா மாட்டினா பம்பர மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க ஒரு கேரவேன் மாதிரி நிக்கும் இங்க என்ன புதுசா ஒரு வேன் நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் அந்த வேனுக்குள்ள ஏறி பாக்கும்போது போது வேன் முழுக்க ஒரே கேண்டலா இருக்கு அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இவன் எத்தனை பேரை கொலை பண்ணானோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ போட்டோவா ஒட்டி வச்சிருக்காரு இந்த விஷயம்லாம் எல்லாம் பார்த்து இந்த ஏஜென்ட் ஷாக்காவ டக்குன்னு மஹீரோ ஓடி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கப்படுத்துறாரு இதே டைம்ல டைம்ல ஒரு கார் வெளிய வந்து நிக்குது இந்த ஏஜென்ட்டுடைய மனைவி தான் வந்திருக்காங்க இவங்க புருஷனை தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த டோர் கிட்டே வந்து ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற அந்த பெண்கள்லாம் என்ன காப்பாத்துங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உள்ள போடி அதெல்லாம் சொல்ல டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லாக் பண்றா இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு ஆடி பாவீங்களா அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சிருக்காரு எப்படி எப்படியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கனவு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோ ஞாபகார்த்தமா அந்த ஷாம்புல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்கள கொலை பண்ணி ஒரு கவருக்குள்ள போட்டு கடலுக்கு போறாரு இப்ப நம்ம ஹீரோ இந்த டெட்பாடியெல்லாம் கொண்டுட்டு போறாரு பாத்தீங்களா அங்க ஒரு கார் இருக்கும் காருக்குள்ள யாரும் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இந்த உஷம்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு டெட்பாடியை அப்படியே கடலுக்குள்ள தூயி போடுறாரு இன்னொரு டெட்பாரியை மட்டும் துண்டு துண்டா கட் பண்ணி

பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்